பேதுருவின் மாமியார். கவலைகளை விட்டுவிடுங்கள். உயிர் வாழ எதை உண்பது, உடலை மூட எதை உடுப்பது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவது வீண். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் சிறந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை கவனியுங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேமிப்பதும் இல்லை. ஆனால் கடவுள் அவற்றுக்கும் உணவளிக்கிறார். வயல்வெளி மலர்களையோ காட்டுச் செடிகளையோ கவனித்திருக்கிறீர்களா? சாலமோன் மன்னன் கூட அணிந்திராத மென்மையில் அந்த மலர்களை கடவுள் உடுத்தியிருக்கிறார். கவலைப்படுவதால் உங்களில் யாராவது தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியுமா? கவலைப்படுவதால் உங்கள் தலைமுடியில் சிலவற்றையேனும் கருப்பாக்க முடியுமா? கவலைப்படுவது கடவுளை அறியாதவர்களின் பணி. நீங்கள் கடவுளை பற்றி கொண்டவர்கள், மற்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு போதனையில் இருந்தார். இயேசுவின் சீடரான பேதுருவின் மாமியார் நோயில் விழுந்தார். பயங்கரமான கொடிய காய்ச்சல் அவரை பிடித்தது. வயதானவர்களை வாட்டி வதைக்கும் கொடிய காய்ச்சல். அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த வைத்தியம் மிகவும் வித்தியாசமானது. பெரும்பாலும் விலங்குகளின் மண்டையோடுகளை எரித்த சாம்பலை நெற்றியில் பூசுவது மருந்து. சர்வ நிவாரணி போல அவர்கள் கலாச்சார மருந்து ஒன்று உண்டு என்கிறது வரலாறு. நரியின் மண்டையோடு, எலியின் தலை, நண்டுகளின் கண்கள், ஆந்தையின் மூளை, தவளையின் ஈரல், யானையின் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கும் பேன் போன்ற உயிரினங்கள் இவற்றையெல்லாம் சுட்டு கலந்து சாம்பலாக்கி அதை ஒரு மருந்தாக செய்வார்கள். இப்போது வாசித்தால் சிரிப்பை உண்டாக்கும் வைத்தியங்கள் அந்த நாட்களில் ஏராளம் உண்டு. ஜலதோஷம் தீர வேண்டுமென்றால் எலியின் மூக்கில் முத்தமிடுவது, தவளையை வினிகரில் சமைத்து உண்டால் பல்வலி பறக்கும் என்பது, இவையெல்லாம் அந்த காலத்தில் இருந்த சில மருத்துவ முறைகள் என்கிறது வரலாறு. எந்த விதமான மருந்தும் பேதுருவின் மாமியாருடைய காய்ச்சலை குணப்படுத்தவில்லை. மாறாக காய்ச்சலின் வீரியத்தை அதிகரித்தது. பேதுருவுக்கு இயேசுவிடம் உதவி கேட்பதை தவிர வேறு வழியில்லை. இயேசுவின் காதுக்கு செய்தி சென்றதும் இயேசு பேதுருவின் வீட்டிற்கு விரைந்தார். பேதுருவின் மாமியார் இறந்து விடுவார் என்றே சுற்றத்தினர் நம்பியிருந்தனர். பேதுரு கூட அவளுடைய நிலைமையை பார்த்து அவ்வாறு நினைத்திருக்கக்கூடும். இயேசு நேராக பேதுருவின் மாமியார் படுத்திருந்த படுக்கை அருகே சென்றார். அவருடைய கைகளை தொட்டார். அவ்வளவுதான், காய்ச்சல் சட்டென விலக மாமியார் எழுந்தார். அனல் அடித்த தேகம் சகஜ நிலைக்கு திரும்பியிருந்தது. மூட்டுகளில் இருந்த வலி மறைந்திருந்தது. நடுங்கிக் கொண்டிருந்த உடம்பு இயல்பாக இருந்தது. இயேசுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள் கண்கள் வனித்தாள். ஒரு தொடுதல் மூலம் தன்னை குணப்படுத்திய இயேசுவின் மீதும் அவருடைய பணிகளின் மீதும் நம்பிக்கை கொண்டார். பேதுருவின் மாமியார் மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டார் எனும் செய்தி சடுதியில் வீதிகள் தோறும் விரைந்தோடியது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். இயேசு அப்போது அவர்களுடைய பார்வையில் ஒரு மருத்துவர். காய்ச்சல், தொழுநோய், புற்றுநோய், வாதம் என அனைத்து விதமான நோயாளிகளும் வீதியில் நிரம்பி வழிந்தார்கள். இயேசு வந்தார். வந்திருந்த அனைவரையும் குணமாக்கினார். அதுவும் மக்களோடு பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே ஒரு நண்பரைப் போல அவர்களிடையே நடந்து அனைவரையும் தொட்டு சுகமாக்கினார். அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார். சுகமாக்கும் போதனையாளர்கள் வரலாற்றில் இருந்திருந்தாலும் இயேசுவின் அணுகுமுறை மிகவும் புதியதாக இருந்தது. அவருடைய நோய் தீர்க்கும் முறை பிச்சையிடுவது போல இருக்கவில்லை, ஆத்மார்த்தமான அன்புடன் விளைந்தது. மக்கள் இயேசுவை நோக்கி கூச்சலிட்டார்கள், நீர் உண்மையிலேயே கடவுளின் மகன்தான். ஆலய குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவசர அவசரமாக ஏடுகளை புரட்டினார்கள். பழைய இறைவாக்கினர்கள் ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா என்பதை அறிய அவர்களின் கண்ணுக்கு தட்டுப்பட்டது இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம். செபுலோன் நாடே, நப்தலி நாடே, இருளில் இருக்கும் மக்கள் பேரொளியை காண்பார்கள். கபர்நகும் நகரம் செபுலோன் நப்தலி எனும் நகரங்களின் எல்லையில் தான் இருந்தது. எனவே இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் வருகையை குறித்ததாக இருக்குமோ என்று அவர்கள் விவாதிக்க தொடங்கினார்கள். இன்னொருவர் ஏசாயா தீர்க்க தரிசியின் இன்னொரு தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டார். அவர் நம் நோய்களை தாங்கிக் கொண்டார், நம் வலிகளை ஏற்றுக்கொண்டார். இது கூட இயேசுவை குறித்ததாக இருக்குமோ? விவாதங்கள் தொடர்ந்தன. இயேசு சுற்றியிருக்கும் ஊர்களுக்கும் சென்று போதனைகளை செய்ய விரும்பினார்.
கப்பர்நாகூமிலேயே ஒரு மருத்துவரை போல தங்கிவிட அவர் விரும்பவில்லை. வந்தவர்களை சுகமாக்கிவிட்டு அவர் தமது சீடர்களுடன் பயணத்தை தொடர்ந்தார்.